ஹே காய்ஸ், நீங்கள் பாட்டுக்கு ஷாம்டெக் தமிழ், நான் உங்கள் ஷாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எமுலேட்டரை பற்றின சில விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி எமுலேட்டரெல்லாம் வந்து கேம் ப்ளே பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோ வந்து இறுதி வரைக்குமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடிய கூடிய பெல் ஐக்கன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நான் அப்போ தான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட காமனாக கேட்டதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2GB RAM இல்லைனா 4GB RAM லேப்டாப்புக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாடுறதுக்கோ இல்லை பப்ஜி கேம் விளையாடுறதுக்கோ நல்ல ஒரு எமுலேட்டர் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கே அதையும் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி எமுலேட்டர்னால் என்னன்னு வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எமுலேட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் விளையாடக்கூடிய கேம்ஸு ஆப்ஸு இது எல்லாமே வந்து உங்கள் PC-ல யூஸ் பண்ணுன்னா அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் தான் வந்து நம்ம எமுலேட்டர்னு சொல்கிறோம். இந்த எமுலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உங்கள் ஆண்ட்ராய்டோட மொபைலில் கூடிய அப்ளிகேஷன் மாதிரியே வந்து விண்டோஸ் இருக்கும். ஸோ அதில் தான் வந்து நம்ம கேம்ஸாக இருக்கட்டும் இல்லை ஆப்ஸாக இருக்கட்டும் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் PC-ல வந்து விளையாட முடியும். சரி, ஓகே, இப்போ எமுலேட்டர் பற்றி உங்களுக்கு என்னென்னு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், அது என்னென்னா, ப்ரோ என் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 2GB RAM இல்லை வந்து 4GB RAM தான் இருக்குது, என்னால் வந்து ஏதாவது ஒரு நல்ல எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டு கேம் ப்ளே பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு இருக்கும். ஏன்னா வந்து எனக்கும் வந்து இந்த சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருந்துச்சு, அது வந்து எனக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளால் வந்து 4GB இல்லைனா 2GB RAM லேப்டாப்பில் வந்து எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணி கேம் ப்ளே பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து கேம் ப்ளே பண்ண முடியாது. ஒரு சில எமுலேட்டர்லாம் வந்து இருக்குது, ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ககா எமுலேட்டர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமுலேட்டர்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்குமே பார்த்திங்கன்னா மற்ற எமுலேட்டர்லாம் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த எமுலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2GB RAM லேப்டாப்லேயும் வந்து ஒர்க் ஆணுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வந்து எனக்கு வந்து நல்லாவே கேம் ப்ளே இருந்துச்சு, எந்த ஒரு லேகுமே இல்லாமல். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா எமுலேட்டரையும் வந்து ரொம்ப வந்து குறைச்சி சொல்ல கிடையாது. ஏன்னா வந்து 2GB RAM லேப்டாப் வந்து அது வந்து எடுத்துக்க மாட்டேங்குது சரியா ஆப்டிமைசேஷன்லாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கக்கா எமுலேட்டரு, மீமு எமுலேட்டரு, இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன எமுலேட்டர்லாம் இருக்குது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2GB RAM லேப்டாப் வந்து ஒர்க் ஆகுது நல்லாவே. சரி, ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா எமுலேட்டர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து செட் ஆகாது. அது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 2GB RAM லேப்டாப் வச்சுருக்குறோம், அதில் வந்து நம்ம வந்து ஒரு எமுலேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கேம் எப்பயும் போல் பப்ஜியோ இல்லை ஃப்ரீ ஃபயரோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இந்த எமுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு OS-ஏ வந்து நம்ம லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி விளையாடுறவங்க தான் கணக்கு வருவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 2GB RAM லேப்டாப் வச்சுக்கிறீங்கன்னா அது டாஸ்க் வந்து ஹை லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஹை லெவல் டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு 2GB RAM சத்தியமாக வந்து பத்தவே பத்தாது. நீங்கள் அதனால் வந்து என்ன ஆகுனா உங்கள் லேப்டாப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் தாண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லேப்டாப் வந்து ஃபுல்லாக வந்து ஹீட் ஆகி முடிஞ்சிடும். அப்படி ஹீட் ஆகிறதுனால என்ன ஆகுன்னா உங்களுடைய இன்டலோ இல்லை AMD-ஓட சிப்செட்டோ வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி ஹீட் ஆனாலே உங்கள் லேப்டாப்போட ஸ்பீடு பர்ஃபாமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சிச்சின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேமில் வந்து லேக் வர ஆரம்பிக்கும், அப்புறம் ஹேங் ஆகும், அப்புறம் கேம் வந்து ஓப்பன் ஆகாது ரீஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். மெயின் ரீசன் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் ஹீட் ஆகிறதுனால மட்டும்தான் வந்து உங்களுடைய கேம் ப்ளே வந்து லேக் ஆகிறது இல்லை வந்து ரீஸ்டார்ட் ஆகும், சில பேர்த்துக்கு வந்து ப்ளூ ஸ்க்ரீன் வந்துடும், இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வந்து இதனால தான் நடக்குது. ஸோ நான் அதனால் என்ன வந்து சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து 2GB RAM லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் எமுலேட்டர் வந்து ட்ரை பண்ணாதீங்க. அப்போனா என்னால் வந்து 2GB RAM லேப்டாப்பில் வந்து கேம் ப்ளே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். ஆனால் வந்து நீங்கள் எமுலேட்டர் வந்து ட்ரை பண்ணாதீங்க. எமுலேட்டருக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன ஆகுன்னா ஆண்ட்ராய்டோட OS-ஏ வந்து நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் டுயல் பூட்டிங்கில் இன்ஸ்டால் பண்ணி கேம் ப்ளே பண்ண முடியும் கண்டிப்பாக. வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் OS, ஃபீனிக்ஸ் OS இந்த மாதிரி வந்து நிறையா OS வந்து இருக்குது ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் உங்களுக்கு. அதில் ஏதோ ஒரு ஆண்ட்ராய்டு OS நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரைம் OS வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐகார்ட் பட்டன் தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த OS-ஐ இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் 2GB RAM லேப்டாப் கூட ஃப்ரீ ஃபயர் கேம் வந்து விளையாட முடியும். பப்ஜி வந்து கண்டிப்பாக எதிர்பார்த்துறாதீங்க, ஏன்னா வந்து பப்ஜியில் வந்து ஓவர் வந்து கிராஃபிக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து உங்கள் லேப்டாப் பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஹீட் ஆனாலே உங்கள் லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாகும். ஸ்லோவாகனா உங்கள் லேப்டாப்பில் சில ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து
2GB RAM லேப்டாப்பில் மோஸ்ட்லி வந்து கேம் விளையாடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் லேப்டாப் வந்து செக்யூராக இருக்கும். வேணுன்னா நீங்கள் வந்து உங்களோட ரேம் பவர் வந்து அப்கிரேட் பண்ணுங்கள், 4GB இல்லைனா வந்து 8GB போட்டுக்கோங்க, அதுதான் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் 4GB போட்டாலும் கண்டிப்பாக வந்து அதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேக் வர ஆரம்பிக்கும். நீங்கள் எமுலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரைம் ஒய்ஸோ இல்லை இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஒய்ஸோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கேம் ப்ளே பண்ண முடியும், உங்களால் கண்டிப்பாக நல்லாவும் இருக்கும். சரி ஓகே நண்பா, இன்றைக்கி வந்து எமுலேட்டர் பார்த்தோன்னா அந்த சந்தேகம்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கணும் நம்புறேன். கிளியராக இருந்துச்சுன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ரொம்ப சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாம்பிக் தமிழ், பை ஷாம்.